சோஷ்டமாப்பா, ஆண்டவரையும் போய் துதிக்கிறோம்ப்பா. இவ்வேளையில இப்படி வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி நீர் கொடுத்த தருணத்துக்கு நன்றி இயேசு சுவாமி. நீர் வார்த்தைகளை பேசுகிற தேவன், வார்த்தை மாம்சமாகி எங்கள் மத்தியிலே அசைவாரின தேவன் நீர். இந்த தருணத்துல அப்பா உடைய வார்த்தையின் அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும், இந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கள் இருதயத்தில பேசி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடக்க நீர் எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துகிற தேவன், உண்மை நாங்கள் நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். நீ சொல்லும் நல்ல பிதாவே, அமேன். இன்று நம்ம வல்லமையை புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக பைபிள் வர்சஸ் ஃபார் பிரேயர்ஸ். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா, வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, we see lot of prayer verses. நீங்க பிரேயர்ல வல்லமை நம்ம பார்க்கணும். வேதம் முழுதும் இருக்கும். இந்நாள் வரைக்கும் நம்ம பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய ஜபங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தகப்பன் இஸ் அவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் லிசனிங் அவுட் டு அவர் பிரேயர்ஸ். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளே நடத்துகிற தேவன். ஈவன் ஹி இஸ் ஆல்வேஸ் லிசனிங். ஸோ பேசிக்கா நம்ம பார்க்கும்போது ஜபம்னா என்னது, வாட் இஸ் பிரேயர்? ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது மற்றவங்ககிட்ட பேசும்போது இப்போ அநேக மெசேஜஸ் இருக்கு, அநேக நம்ம ஃபோன் கால் பேசுகிறோம். தட் இஸ் ஹவ் வி கம்யூனிகேட் வித் அதர் ஹியூமன்ஸ். ஆண்டவரிடம் நம்ம பேசுவது எப்படி? ஸோ ப்ரேயர் இஸ் அ கம்யூனிகேஷன் பாயிண்ட் டு காட். ஆண்டவர் இடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுப்பது எப்படின்னா, ஜெபத்தில் தான் நம்ம ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் நீ எப்பொழுதும் என் கூட பேசிக்கொண்டு எப்பவும் என் கூட கம்யூனிகேட்டடாக இரு. நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஃபோனில் செலவழிக்கிறோம் யோசித்து பாருங்க. ஸோ இல்லை, ஒவ்வொரு நேரமும் நம்ம யோசித்து பாருங்க, எவ்வளோ நேரம் நான் மெசேஜ் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் நான் வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணி பேசுகிறேன் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் மத்தியில். ஆனால் அதே நேரங்களே நம்ம யோசித்து நான் கடவுளிடம், என் தேவாதி தேவனிடம் நான் எவ்வளோ நேரம் நான் சிந்திக்கிறேன் யோசிக்கும் போது, தட் இஸ் த கம்யூனிகேஷன் பார்ட். தட் இஸ் ஹவ் வி ரெக்வஸ்ட் அண்ட் கம்யூனிகேட் வித் காட். ஸோ திஸ் இஸ் த ப்ரேயர்னு சொல்லும்போது, இட் இஸ் த கம்யூனிகேஷன், திஸ் இஸ் த ரெக்வஸ்ட் வி மேக் வித் காட். ஆண்டவரிடம் நம்ம பேசுகிறோம். அவர் உலகத்தையே படைத்த தேவன், அவர்கிட்ட பேசுறதுக்கு நம்ம டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. ஸோ விசேஷமா நம்ம அந்த வேதத்துல ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொன்ன காரியங்கள் சில சில வேத பகுதிகளை நம்ம சுருக்கமா இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ப்ரேயர் மீன்ஸ், இட் இஸ் பேசிக் கம்யூனிகேஷன் வித் காட். ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் வித் அஸ். அந்த செவிகளை திறந்து ஆண்டவர் நம்மளை கேட்டுக்கொண்டே இருக்க, அந்த பிள்ளை எப்போ ஜீவிப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவ்வளவா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இட் இஸ் அ பெட்டிஷன். நமக்கு என்ன விண்ணப்பம் வேண்டுமோ ஆண்டவரிடம் நம்ம ஜெபம் மூலயமா அந்த விண்ணப்பங்களை சொல்லிட்டுக்கிறோம். வி ஷுட் பி வெரி ஹம்பிள் அண்ட் மேக் த ப்ரேயர்ஸ். நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். வி ஷுட் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் அண்ட் ப்ரே. ஸோ சில வேத பகுதிகளை நம்ம பார்க்கலாம். முதலாவது மத்தேயுல, ஸோ முதலாவது பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீங்க கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கன்னு சொல்லும்போது நீங்க மத்தேயுல பார்த்தீங்கன்னா, மத்தேயு 7:7-11 பார்த்தீங்கன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீங்க பிரேயர்ல கேளுங்கப்பா, நீங்க தட்டுங்க அப்போ உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்றது என்னன்னா, ஜெபிங்கன்னு சொல்றாங்க. யூ டு ஆஸ்க் ஹிம் தட் ஹீ வில் பி கிவன். உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டானவனுக்கு பாம்பை கொடுப்பானோ, ஆகியால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ நம்ம உலகப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பசங்க, நம்மளுடைய பிள்ளைகள், இல்லாட்டி இந்த உலகப்புறமா இருக்கிற பிள்ளைகள் தகப்பனிடம் சொல்லும்போது அவர்களே இவ்வளவு கண்டிப்பா கொடுத்துருவாங்க, அப்பா கிட்டா கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு விசுவாசமா அந்த பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ அந்த உலகப்புறமான அந்த மனுஷர்கள், அந்த பொல்லாத மனுஷர்களை எவ்வளவு அன்பா இருக்கும்போது நம்முடைய பரம பிதாவை நோக்கி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் நம்மளுக்கு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இஃப் யூ ஆஸ்க் இட் வில் பி கிவன் டு அஸ். ஸோ ஆண்டவர் முதலாவது
ப்ரேயர் கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீ கேட்கணும், நீ கேளு, ஆஸ்க், தென் இட் வில் பி கிவன் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சோ லவுடர்ஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி இது, யோவான் 3:16 வந்து உலகம் பூர்வா ஒரு ரொம்ப ஃபேமஸான பைபிள் வர்ஸ் இது. ஆண்டவர் நம்மிடத்துல எவ்வளவாய் அன்பு கூர்ந்தா தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பிறனை குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். காட் சோ லவ் அஸ் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறான்னு சொல்லி அநேக நேரம் நம்ம சந்தேகப்படுறது உண்டு. என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகங்களை எடுத்து போட்டு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய நேரங்களில் விசுவாசத்தோடு நம்ம ஒருங்கிணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, ஐ சோல் லவ் த வேர்ல்ட், ஐ கேவ் மை ஒன்லி சன். ஆண்டவர் இந்த உலகத்தை ரச்சித்து இது காத்து கொள்ளும்படி தம்முடைய ஒரே பேரான நம்ம குரமகுமாரனை நமக்கு அனுப்பின தெய்வன் நம்முடைய பிரேயரை கேட்காம இருப்பாங்களோ. ஸோ நம்ம விசுவாசத்தோடு நம்மளை ஆண்டவர் கேட்டுட்டே இருந்தால் கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர். ஸோ அடுத்தது நம்ம விசேஷமா நம்ம என்ன யோசிப்போம்னா, சரி யார மாதிரி நம்ம ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். சில நேரங்களில் இவ்வர மாதிரி ஜெபிக்கலாமா, இல்லை இப்படி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்மளோட சிந்தனைகளில் வர்றது உண்டு. பட் நம்ம வேதத்தை பார்க்கும்போது காட் ஹிம்செல்ஃப், இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எப்படி ஜெபிக்கணும், ஈஸ் அவர் ரோல் மாடல். ஆண்டவர் நீங்கள் பார்க்கும்போது மார்க் 1:35 பார்த்தீங்கன்னா, அவர் அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிச்சாங்க இயேசப்பா. ஸோ 35 என்ன சொல்லுது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு மனாந்திரமான ஒரு இடத்திலே போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஸோ காட், த சன் ஆஃப் காட் ஜீசஸ், வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங், ஐ வென்ட் டு ப்ரே. ஆண்டவர் அதிகாலையில் எழுந்துச்சு ஜெபிச்சு ஆண்டவரை ஒரு எடுத்துக்காட்ட நமக்கு ஒரு ரோல் மாடலாக நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம எப்படி ஜெபிக்கணும், அதிகாலையில் எழுந்திரிச்சு நீ ஜெபித்தியா, ஜெபம் என்பது என்னது, இட் இஸ் அ கம்யூனிகேஷன் குட் காட். நீ காலையில் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசவே இல்லையா, அப்படி யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நம்ம இன்னைக்கு நான் எவ்வளோ நேரம் நம்ம ஃபோன் எடுக்கும்போது நம்ம ஆண்டவரை நினைவு கூறணும், நான் எவ்வளோ நேரம் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், எவ்வளோ நேரம் நான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இந்த வேர்ல்டி பீப்புள்ஸ், பட் டிட் ஐ டாக் டு காட் டுடே. ஆண்டவருக்கு நான் ஃபோன் பண்ணனா, அவருக்கு செய்தி அனுப்பிச்சுனா, அந்த மாதிரி நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது இல்லையே, அதிகாலையிலே தேவனை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் நமக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு அமைச்சிருக்காங்க இயேசுப்பா. அதிகாலையிலே எழுந்து ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீதிமொழிகள்ல பார்க்கும்போது கூட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீதிமொழிகள் 8:17 பார்க்கும்போது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காங்க. யா எந்த பிள்ளை காலையிலே எந்திரிச்சு ஜபிக்கிறான், என்ன அதிகாலையில யார் என்னை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கண்கள் வந்து நோக்கி கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கும்போது நம்ம எந்திரிச்சு ஹலோ, ஈச் டே காட் இஸ் கிவிங் 24 hours, ஒரு நாளைக்கு 24 hours கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையில். இட்ஸ் அபவ் என்பது, இட் இஸ் நாட் அ ப்ராசஸ், இட் இஸ் நாட் அ டீட்ஸ், ஏதாவது ஒரு ஒரு நம்ம வாயில மட்டும் சொல்லிட்டு இல்லாம இருதயத்திலிருந்து அண்டரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஆனா மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். இருதயத்தை நம்ம ஓப்பனா வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அந்த காலையிலே எழுந்திரிச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆவியில நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். சோ வி ஹேவ் டு மேக் அ டிசிப்ளின் இன் அவர் லைஃப் டு பீ தர்ஸ்டி டு ப்ரே டு காட். ஆண்டவர் அதை தெளிவாக அந்த வசனத்துல நமக்கு சொல்லிடுறாங்க. சோ நம்ம என்ன பார்த்தோம், ப்ரேயர் வந்து இட் இஸ் கம்யூனிகேஷன் டு காட். நம்ம கிட்ட ஆண்டவர்கிட்ட எப்பவும் பேசணும்னு சொல்றாங்க இயேசுப்பா. ஏன்னா ஆஸ்க் இட் வில் பி கிவன், நீ என்கிட்ட கேளு, என்னோட விண்ணப்பத்தை கொடுன்னு கேட்கறாங்க. அப்புறம் எப்போ எப்படி ஜெபிக்கணும்னா, கிறிஸ்து நமக்கு எடுத்துக்காட்டா நமக்கு தெளிவாக காமிச்சாங்க, அது யாரிலிருந்து எனக்கு ஜெபின்னு சொல்லிட்டு ஹே டு ப்ளே வித் ஃபுல் ஹார்ட், முழு மனசோடு நம்ம ஜெபிக்கிறோம். இட் இஸ் நாட் அ டியூட்டி ஆர் அ ப்ராசஸ், வெறும் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் நம்ம காமிக்கிற மாதிரி ஜெபிக்காம, இட் ஷுட் பி இன்டர்னல், நம்ம திறந்த மனசோடு ஆண்டவரிடத்துல நம்ம பேசணும். அந்த வசனத்துல குறிப்பா சொல்லியிருப்பாங்க, நீங்க எரேமியா 9:13 படிச்சீங்கன்னா, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் சொல்லியிருப்பாங்க ஆண்டவர். நீ வாட் எவர் யூ டூ, யூ ஃபுல் டூ வித் ஃபுல் ஹார்ட்,
ஆண்டவர் நினைச்சது நீ கடமைக்காக எழுந்திரிச்சு பிக்கிறியா, இல்ல ப்ரே வித் ஃபுல் ஹார்ட், இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர். ஸோ நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு நீ ஓப்பன் ஹார்ட்டடா நம்ம ப்ரே பண்ணணும்னா ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்படுறதுக்காக எங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ காட் இஸ் அவர், ஜீசஸ் இஸ் அவர் ரோல் மாடல் டு டிரைவர்ஸ். ஆண்டவர் சொல்லிக்கிற காரியம் வல்லமையாக சொல்லியிருப்பாங்க, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு கூட நம்ம சில நேரங்களில் யோசிப்பது உண்டு. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும், சீஷர்களே வந்து ஏசப்பாட்டை கேட்பாங்க, ஏசப்பா நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், மத்தையோ 6 அதிகாரத்தில் தெளிவாக கேட்டிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, மத்தையோ 6:9 சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தப்படாமல் தீமிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லம் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னு ஆமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சின்ன பிள்ளைங்களுக்கு நமது பரமண்டல இருக்கிற பிதாவேன்னு சொல்லிட்டு ஜெபத்தை கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் தெளிவா அந்த ஜெபத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைபிள்ஸ்க்கு ஏசப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் நாட் அ டியூட்டி ஆர் அ ப்ராசஸ், நம்ம உதடுகளில் மாத்திரம் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லிட்டு மற்ற ரிலீஜியன்ஸ் நீங்க பார்க்கும்போது இந்த செயல்கள்லாம் நான் பண்ணிட்டேன்னா நான் வந்து என்ன வந்து ஹி டஸ் இட் ப்ளீஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் ஷுட் கம் ஃப்ரம் அவர் ஹார்ட். இருதயத்தில் நொறுங்குண்டவர்களாக நம்ம ஆண்டவரை ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது இட் இஸ் அ கம்யூனிகேஷன் வி ஆர் மேக்கிங் வித் ஹெவன்லி ஃபாதர். ஆண்டவர் நம்ம கூட நெருங்கி ஆவியில நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்மை நடத்துகிற தேவன். மற்றும் நம்ம ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது வி ஆர் டு ப்ரே வித் ஃபெய்த்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. ஏசப்பா நீ விசுவாசத்தோட ஆவியில ஜெபிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா விசுவாசத்தோட ஜெபிக்கணும், ஆவியில நொறுங்குண்டு ஜெபிக்கணும். சில நேரங்களில் நம்ம சிந்திப்பது உண்டு, ஆண்டவர் வந்து காட் நோஸ் எவ்ரி திங், ஹீ நோஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ ஆண்டவர் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் பூர்ணமாக கொடுத்துடலாமே, நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்லாம் சில பேர் யோசிப்பது உண்டு சில நேரங்களில். ஸோ த காட்ஸ் பிளான் இஸ் ஹிஸ் பீப்புள் வில் ப்ரே. நம்மளுடைய ஜெபம் ஆண்டவருடைய திட்டத்தில் ஆண்டவர் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் ஜெபிப்பாங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் ஜெபிக்கும் போது அவங்களுடைய வல்லமை இந்த செயல்கள் நடப்புறன்னு சொல்லிட்டு காட் இஸ் ஆல்ரெடி பிளான்ட். அவர் ப்ரேயர்ஸ் இன் காட்ஸ் பிளான், நம்முடைய ஜெபங்கள்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க, இந்த பிள்ளைலாம் ஜெபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் தேர் இன் காட்ஸ் பிளான். ஸோ யூ ஹேவ் டு ப்ரே டுகெதர். நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு ப்ரே ஸ்பெசிஃபிக்லி. ஆண்டவர் வந்து மத்தேயு 6 அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறது முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்க சொல்லி ரொம்ப எக்ஸ்பிரசிவா சொல்லியிருப்பாங்க, ஏசப்பா உனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறியா, நீங்க திறந்த இருதயத்தோடு ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு யாரையும் ஆஸ்திங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து காத்து கொண்டிருப்பார் நமக்கு. நம்ம ஆண்டவர் வந்து கதவுல நின்று நமக்காக காத்துட்டு இருக்க தேவன். So he is so waiting, he knows everything. So namude prayer is there in God's plan. So manam thirandha manasoda andavarathil jebikkumbodhu andavar nothing is impossible for his God. Ellavachum adhisayamai seigira devan. So andavarkaga andavaridam namm aneega vinnappangalai eduppom. Jabathe kurithu pathinga aneega kaaryangal andavar bible la sollirukanga. Namma sila kaaryangala mattum paapom. Jabath prayer is very powerful prayer. நமக்கு எல்லாம் தெரியும் யாபேஸோட ஜெபம், 1 4 அதை பற்றி இருக்கும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஸோ ஹீஸ் பிளேயிங் ஸ்பெஷலி ஃபார் பிளெஸ்ஸிங். நம்ம யோசிப்போம் எதற்காக நம்ம ஜெபிக்கணும், அண்டவர் எல்லாத்தையும் அறிகிறார். நம்ம அறிவு கேட்டு ஆண்டவரே எனக்கு என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவர், எங்களுடைய தேவைகளையுமே அறிகிற தேவன் சொல்லிட்டு நம்ம மனதுருகி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற வல்லமே உள்ள தேவன். ஸோ யாபேஸோட ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவர் கேட்டுட்டு அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஸோ இஸ் ட்ரைங் ஃபார் இட் பிளஸ்ஸிங். ஆண்டவரே நீங்க என்னுடைய தடைகள், என்னோட வாழ்க்கையில் இருக்க தடைகள்லாம் நீக்கி என்னை பிளஸ் பண்ணுங்கப்பான்னு ஜெபிக்கும் போது காட் இஸ் ஷுவர்லி கோயிங் டு பிளஸ் யூ. தென் பிளஸ்ஸிங் கம் ஃப்ரம் காட், நோபடி கேன் ஸ்டாப் இட். நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர் இடத்துல ஆவியில ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதே மாதிரி
நம்ம ஞானத்துல குறவப்படும் போது கூட என்னை நோக்கி நீங்க வேண்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆண்டவர். யாக்கோபு ஒன்றுல அதை சொல்லியிருப்பாங்க ஆண்டவர், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லாமலும் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுல குறைவுப்படுற ஞானம் உனக்கு இல்லைன்னா என்ன கேளு, நான் உனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. காட் கிரியேட்டட் எவ்ரிதிங். ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கலாம், ஐயோ எனக்கு இது தெரியல, இதுக்கு எனக்கு அறியாமையில இருக்கணும், எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, இந்த வேலை செய்வதுக்கோ இந்த காரியத்தை செய்வதுக்கோ அநேகர் நம்ம சிந்திக்கிறது உண்டு, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் யூ டு ப்ரே அண்ட் ஆஸ்க் ஃபார் காட் டு கிவ் த விஸ்டம். சுவாசத்தோடு நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஐ வாண்ட் டு டூ திஸ் லார்ட்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் போது, நம்மளுடைய பிள்ளைகளும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது, ஹவு டு திஸ் ஹேப்பன், நோபடி நோஸ், த விஸ்டம் இஸ் கம்மிங் ஃப்ரம் காட். ஆண்டவர் அதிசயமான தேவன், அவர் ஞானத்தை ஊற்றுகிற தேவன். He is blessed and His word is full of ஜீவன் உள்ள அவருடைய வார்த்தை. அதுல அந்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மளை நடக்கிற தேவன். விசேஷமா இப்போ நீங்க 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவுள் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் நீ கேட்கிற ஜெபத்துல ஆனா நீ சந்தேகப்படுறியா? அநேக நேரமா நம்ம ஒரு டெலிவரன்ஸ்க்காக ஒரு ஹீலிங்க்காக நம்ம ஜெபிக்கும் போது கூட ஒரு 50% ஒரு ஃபேத் வச்சுட்டு 50% டாக்டர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சில நேரங்களில் நம்ம சிந்திப்பது உண்டு. நம்ம 50% காட் ஹெல்ப் பண்ணா போதும் எனக்கு, அப்படி பூரணமா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்கணும், சந்தேகமே படக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, சிறு பிள்ளையை போல என்கிட்ட வாங்க, சிறு பிள்ளையை போல சிறு பிள்ளை வந்து எனக்கு எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி தாகத்தோட ஓப்பன் மைண்டடோட ஆண்டவர் இடத்துல வரா போடுற. யூ ஹேவ் டு ப்ரே வித் ஓப்பன் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ஹார்ட். ஆண்டவர் அதான் சொல்லுவாங்க, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாம விசுவாசத்தோட கேட்க கடவன் சொல்லியிருக்காரு. சந்தேகப்படுகிறவன் காற்றினால அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அலை எப்படி அங்கேயும் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் இல்லாம இருக்கும்போது அது நடக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து நீ ஜெபிக்கிற, ஆனா நீ ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட நீ ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. மற்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது மார்க்ல சொல்லியிருப்பாங்க ஆண்டவர். மார்க் 11:24 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். இது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷியல் பிலீஃபோட இல்லாம இன்னும் விசுவாசத்தோட நான் இது ஆண்டவர்கிட்ட நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், ஆண்டவர் இது கண்டிப்பா அந்த டைம் இஸ் இன் காடா காட்ஸ் ஹேண்ட். ஆண்டவர் எப்போ இதை செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு வி டோன்ட் வாண்ட் டு லாஜிக்கலி திங்க் த ஃபைண்ட் த வேஸ். வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன். ஹவ் இஸ் கோயிங் டு டூ அண்ட் வேர் இஸ் கோயிங் டு டூ நோபடி நோஸ். பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஸோ யூ ஹேவ் டு ப்ரே வித் லைக் எ சைல்டு. அந்த வரையில் இதுகளை வேண்டும் சொல்லிட்டு செய்யும்போது அவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான். அவைகள் அப்பொழுது அவைகளை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது நம்ம தொடர்ந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். சும்மா நம்ம ஜபத்தை குறித்து நம்ம சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், ஜபம்னா என்னது, ஆண்டவர்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணும். யூ ஹவ் டு ஆஸ்க் ஃபார் ஷோர். அண்ட் நம்முடைய ரோல் மாடல் ஜீசஸ், ஹீஸ் டெல்லிங் அஸ் ஹவு டு ப்ரே. எப்படி நீ ஜபிக்கணும், அதிகாலையில் என்ன தேடுன்னு சொல்றாங்க. எப்படி ஜபிக்கணும், ஆவியில விசுவாசத்தோடு ஜபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிக்கிறாங்க. அந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பகை உள்ளத்தோடு யாருக்கிட்டையாவது ஒரு சண்டை போட்டுட்டு அதனுடைய கிரட்ஜஸ் மெயின்டைனிங் ஹார்ட், நீ அந்த மனசுலயே அதை வச்சுட்டு நீ ஜபிக்காத, நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றான்னு சொல்லிட்டு மார்க் 11 தெளிவா சொல்லியிருப்பாங்க. நீ அவனுக்கு மன்னிக்கலையா, அப்புறம் நான் உனக்கு மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆண்டவர். ஸோ யூ ஷுட் பி வெரி ஃபர்கிவ்னஸ். ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ ஜெபிக்கும் போது திறந்த மனசோட, ஏதாவது ஒரு பகையோ மற்ற சகோதரர்களுக்கு அகேன்ஸ்ட் மனசுல ஏதாவது ஒன்று வச்சுட்டே ஜெபிக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் ஈவன் ஸோ ஆஃபரிங் கூட ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்ம ஒரு ஆஃபரிங் கொடுக்க போகும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, திறந்த மனசோட ஒரு பகையோட ஒரு கிரட்ஜோட மனசுல வராது. ஆண்டவர் என்ன சொல்றாங்க,
பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொடர்பு கொள்ளும் சொல்றாங்க. கம் வித் ஹோலினஸ் அண்ட் ஓபன் ஹார்ட்டட். டோன்ட் மெயின்டைன் சம் கிரட்ஜ் ஆர் சம்திங் இன் அவர் ஹார்ட். நீ ஓப்பன் மைண்டடாவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆஃபரிங் பார்க்கும்போது கூட, ஆண்டவருக்கு நம்ம காணிக்கைகளை செலுத்த வரும்போது கூட, மத்தேயோ 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகியால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் சகோதரனுக்கு பேர் குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயானால், அங்கேதான பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரனாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்த. டோன்ட் கம் வித் கிரட்ஜ்ன்னு சொல்றாங்க ஆண்டவர். நீ மனசுல ஒரு பகையோ ஒரு சண்டையோ வந்துட்டு ஏதோ ஒரு கடமைக்காக அந்த காணிக்கை கொடுக்குற, ஏதோ ஒரு கடமைக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காத. ஓப்பன் ஹார்ட்டட், எல்லாவற்றையும் நீ மன்னிப்பு கேட்டுட்டு சகோதரன் மற்றவர்கள் கிட்டத்துல நீ ஒரு பகையோ ஒரு வஞ்சனையோ இல்லாதபடிக்கு மன்னிப்பு கொடுத்து நீ திறந்த உள்ளத்தோடு என் கூட வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா இன்டர்னல் பியூரிஃபிகேஷன். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறான், பகை இல்லாம வந்து என் கூட ஜெபிப்பா, ஓப்பன் ஹார்ட்டடா இருப்பா, நீ அதிகாலையில என் கூட ஜெபி, உன்னுடைய விண்ணப்பங்கள் கண்டிப்பா விசுவாசத்தோடு நீ கேட்கும் போது இது நடைபெறும் சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப வெளிப்படையா நமக்கு சிறு பிள்ளைகளை போல சொல்றாங்க. ஸோ நம்ம பார்ப்போம், நம்ம எத்தனை தடவைதான் நமக்கு வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் சண்டைகள் குழப்பங்கள் எல்லாம் சுற்றி இருக்கும், பட் யூ டு ட்ராப் எவ்ரி திங் ஆஃப். நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்துல நம்ம விண்ணப்பத்தை செய்யணும். ஏன்னா நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம சில நேரங்களில் நம்ம யோசிப்பது வந்து இவன் எத்தனை தடவை இந்த சகோதரன் என்னை பகைக்கிறான், இவன் இடத்துல நான் எத்தனை தடவை நான் மன்னிப்பு கொடுக்கணும், எத்தனை தடவை நான் வந்து ஐ நீட் டு ஃபர்கியூ. பட் யூ ஹேட் டு திங்க் த சேம் டைம் லைக் காட் ஃபர்கியூ ஹவு மெனி டைம்ஸ். ஆண்டவர் நம்ம செய்த பாவங்கள் இந்நாள் வரைக்கும் எத்தனை பாவங்களை நமக்கு மன்னித்து நம்ம கிருபையால வழி நடத்துகிற தேவன். இட் இஸ் கவுண்ட்லெஸ். ஆண்டவர் வந்து ஒன்று வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க, ஒரு வசனத்தில் நம்ம சிந்திப்பது உண்டு, நான் எத்தனை தடவை தான் அவருக்கு மன்னிக்கலாம், எத்தனை தடவை சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய 17 சொல்லியிருப்பாங்க, ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, மத்திய 18:21 அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 மட்டுமோ என்று கேட்டான். ஸோ நான் 7 அவன் சண்டை போட்டாலும் நான் மன்னிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பேதுரு வந்து கேட்குறார். அப்போ இயேசு அதுக்கு என்ன சொல்றாங்க, 7 மாத்திரம் அல்ல, 70 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் 7 times 70 அப்படின்னா நம்ம லிஸ்ட் மெயின்டைன் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணணுமா? இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒன்று நேசிப்பதை போல பிறகு நேசி, நம்ம நாமே தண்டித்துக் கொள்ளுகிறோமோ இல்லையே, அதை போல நீ யூ ஷுட் பி வெரி ஃபர்கிவ்னஸ் வித் அதர்ஸ், நோ கிரட்ஜ், ட்ராப் எவ்ரிதிங் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாங்க, ஒரு பகை உள்ளத்தோட ஒரு ஒண்ணுமே உன் இருதயத்துல வைத்துக் கொள்ளாதபடிக்கு பரிசுத்தோடு நீ நன்றி வா வந்து ஜிபின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப வெளியரங்கமா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஜிபிப்பா, திஸ் இஸ் அ கம்யூனிகேஷன் யூஆர் டாக்கிங் டு மீ, கம் த ரோல் மாடல் இஸ் ஜீசஸ், ஹவ் யூ ப்ரே டு மீ. ஆண்டவர் எப்படி சொன்னும் சிறு பிள்ளை போல் நமக்கு வசனங்களை கொடுத்துருக்காங்க, விசுவாசத்தோடு ஜிபி, ஆவியில ஜெபி, பகை உள்ளத்தோடு ஜெபிக்காத, திறந்த உள்ளத்தோடு ஜெபின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லி இன்னொரு வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையா ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ உண்மையா ஜெபிப்பதை பத்தி சங்கீதத்துல சொல்லியிருப்பாங்க, சங்கீதம் 145:18-19 வசனம் பார்க்கும்போது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லியிருக்காங்க. அது ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ சத்தியத்தோட ஜெபி பண்ணுப்பா, ட்ரூத்ஃபுல்லி யூ ஷுட் ப்ரே டு மீ, நீ உண்மையாய் என்கிட்ட ஜெபிக்கிறியாப்பா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறியா, ஆவில ஜெபிக்கிறியா, பகையுள்ளம் இல்லாம ஜெபிக்கிறியா, உண்மையா ஜெபின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விண்ணப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவர் ரட்சிப்பின் மலையே உண்மையா, யார் ஹூவர் இஸ் ட்ரூத்ஃபுல் ஃபார் மீ டுவர்ட்ஸ் மீ, ஐ பிளஸ் தம், ஐ சேவ் தம் சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படையா சொல்றாங்க, பி ட்ரூத்ஃபுல்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய ஜப வாழ்க்கையில நம்ம சத்தியத்துல உறுதி உள்ளவர்களாக ஷுட் பி சோ ட்ரூத்ஃபுல் டு காட்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவா அந்த வசனத்துல சொல்லியிருக்காங்க. சில நேரங்களை நம்ம சிந்திப்பது உண்டு, ஆண்டவர் நம்மளோட ஜபத்தை கேட்கிறாரா, இப்படி எவ்வளோ நாள் நான் ஜபிக்கணும் அப்படின்லாம் நம்ம ஆல்வேஸ் யூ நீட் டு திங்க்.
நீங்க சங்கீதம் 116 வசனம் அதிகாரத்துல 2 பாத்தீங்கன்னா, அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு உள்ள மதமும் அவரை தொடர்பு கொள்வேன். ஆண்டவர் வந்து நம்ம யோசிக்கிறது உண்டு, நம்ம இப்ப ஜெபிக்கணும் அப்ப ஜெபிக்கணும் இல்ல, எனி டைம் யூ ஷுட் பி. சோ ஈச் பிரெத் ஆண்டவர் ஆவியை நமக்கு ஊற்றிருக்கிறான். ஈச் டைம் நம்ம பிரீத் பண்ணும் போதும் நம்ம யோசிப்பது உண்டு, நம் ஹவ் யூ ஆர் பிரீத்திங் அண்ட் சர்வைவிங் திஸ் லைஃப். ஈச் டைம் யூ ஷுட் ரிமெம்பர் காட் ஆண்டவரை நினைவு கூர்ந்து அவரை தொழுது கொண்டு அவரை நம்ம நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கணும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 5:17 ரொம்ப வெளிப்படையா ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்ம அநேக நேரத்துல சிந்திப்பது உண்டு, எப்போ வினயம் ஹாப்பியை ஷுட் ப்ரே, வினயம் சேடை ஷுட் ப்ரே, எப்போ நான் ஜெபிக்கணும்னோ எனி டைம் ஆல் த டைம் யூ ஷுட் பி ப்ரேயிங் டு காட். நம்ம பவுலும் சீலாவும் கூட நம்ம பார்த்துருப்போம், அவங்கள சிறைச்சாலையில் அடித்து தலையில தொங்க போடும்போது தேர் பாடி உற்சாகத்தோடு ஆண்டவரை நோக்கி அவங்க விண்ணப்பம் பண்ணி ஜெபிச்சு பாடி கொண்டிருப்பாங்க. ஸோ எனி சஃபரிங் ஆர் எனி திங் இன் அவர் லைஃப், எனி பாயிண்ட் இன் அவர் லைஃப், யூ ஹேவ் டு ப்ரே டு காட். காட் நோஸ் எவ்ரி திங். ஆண்டவர் நமக்கு வல்லமையாய் செயல்படுகிற தேவன். இன்றைய சூழ்நிலைய வார்த்தையில பார்க்கும்போது அநேக பர்சிகியூஷன்ஸ் இந்தியாலையும் சரி மிடில் ஈஸ்ட்லையும் அநேக தேசங்களையும் நடந்து கொண்டிருக்கு. So you have to be very strongly united to pray for the persecuted people. இந்த தருணத்துல அவங்க ஜெபத்துல ஆவியானவர் தாங்கும்படி நம்ம வல்லமையா இந்த நேரங்கள்ல இந்த கடைசி நாட்களே நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சிலுவையில அவரை அறையும் போது ஆண்டவர் ஜெபித்தார் பாருங்க. ஈவன் ஸ்டீஃபனை வந்து கலறியும் போது அவர் ஜெபிச்சார். ஆண்டவர் வந்து சிலுவையில அறையப்படும் போது அவர்களை நோக்கி விண்ணப்பம் செய்தார். நீங்க லூக்கா 23:34 இருக்கும் அது. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். எவ்வளோ வஞ்சனை, எவ்வளோவா அவர்களை கொன்று அந்த மக்களுக்காக ஆண்டவர் வெளிப்படையா ஜெபிக்க. நம்மள ஒருத்தர் அடிச்சாலே நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போமா? யோசித்து பாருங்க. You have to be so love others like you love yourself. ஆண்டவர் அந்த தருணத்துல கூட விண்ணப்பங்களை எடுக்கிற தேவன். ஆண்டவரை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொண்டு லட்சிப்புக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது we should be like him. You have to pray the people who love your enemies னு சொல்லியிருக்காங்க. You have to pray for them specially. Even ஒரு ரீசெண்டா ஒரு டெஸ்டிமோனி நான் பார்த்தேன். அதுல எப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல ஒரு பாஸ்டர் வந்து பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டெரரிஸ்ட் தலைவர் ஒருத்தர் வந்து ஐம் கோயிங் டு ஷூட் யூனிவர்ஸ் உன் தலையில நான் சுட போறேன், என்ன பண்ண போறேன் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்பான். அவர் வந்து ஜெபிச்சுட்டு ஜெபத்தோடு அவரை சொன்னது, என்னை சுட்டுடுப்பா, ஆனால் இந்த வேதத்தை மட்டும் நீ எடுத்துட்டு போயிடுப்பா. அது மட்டும் தான் அவரை கேட்டார். இந்த வேதத்தை மட்டும், இந்த சத்திய வேதத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடு, நீ என்ன சுட்டுடு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னான். அவன் வந்து யோசித்தான் அந்த டெரரிஸ்ட் தலைவன், இப்படி உயிரே பணிய வச்சு இந்த வேதத்தை எப்படி கொடுக்குறாங்க இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டார், தலையில ஷூட் பண்ணிட்டு. பட் ஹி டுக் த பைபிள் டு ஹோம். இந்த பைபிள் வேத வசனத்தை ரொம்ப நாள படிக்காம இருந்துட்டு தென் ஹி ஓபன் சம்டைம் ரெட் த பைபிள். ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டேன். அவர் அவருடைய இருதயத்தை தொட்டு அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல அவன் எழும்பி அந்த குடும்பமே மாறி ஆண்டவரிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை நான் பார்த்தேன். பாத்தீங்களா, நீங்க எவ்வளோ ஒரு வல்லமொழியோட ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தை எந்த தருணத்திலையும் ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா. ஸோ திஸ் மாம்சம், இந்த மாம்சமும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் அதிகாரம் உள்ளவர். ஸோ நம்ம வல்லமையா நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய எவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஈச் ஒன் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப், பட் காட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் பிளான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நம்ம எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஹீலிங் டெலிவரன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக விசுவாசத்தோடு சுட்டிக்கும் போது அவைகளை செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஸோ ஜபங்களை குறித்து நம்ம சில காரியங்களை பார்க்குறோம். விசேஷமா நம்ம ஜெபிக்கும் போது ஆவியில ஜெபிக்கிறோம், பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாங்க என்னன்னா, நான் உங்க டிசைபிள்ஸ்க்கும் சொல்லுவாங்க ஆண்டவர் ஓப்பனா, லூக்கா 10:19 பார்க்கும்போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. God has given the authority and power. It is not our power. ஆண்டவருடைய ஒருத்தன், ஆண்டவர் வந்து வெளிப்படையா சொல்லுவாங்க நிக்கடமைகிட்ட, unless you are born with water and spirit, you cannot get saved. நீ ஆவிலும்
ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் ஆண்டவர்கள் இடத்துல நீ வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கெட் த ஸ்பிரிச்சுவல் அனாயிட்டிங் யூ காட் ரீபார்ன் வித் கிரைஸ்ட். ஆவியில நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அ பிசிக்கல் ஃபைட், உலகப்புறமா நம்ம போய் அங்க கன் வச்சுட்டு ஷூட் பண்ணல. பட் ஆவியில நம்ம ஒரு பிரேயர் வாரியர்ஸா இணைந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ஸ் ஆல் திஸ் டிமானிக் ஸ்பிரிட் எவ்ரி திங் காட் ஹஸ் கிவன் அஸ் த அத்தாரிட்டி டு கிரஷ் இட் டவுன் வி ஆர் டூயிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவர் அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய கலை. வி ஆர் இன் திஸ் கிங்டம், ஹி ஹஸ் கால்ட் அஸ் டு பி கிங் ஹிஸ் ஆர்மி. ஆண்டவருடைய ஆர்மியில நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வாட் எவர் இட் மே பி இட் இஸ் காட் ஃபைட்டிங் ஃபார் அஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஸோ ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. தென் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம யோசிப்போம் எப்படி இந்த காரியங்கள் நடக்கும், ஹவு திஸ் இப்போ நம்ம தேசங்களுக்காக ஜெபிப்போம், இந்த தேசம் எப்படி மாற்றப்படும் சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது ஆல் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் இஸ் ஹேப்பனிங், காட் இஸ் டூயிங் எவ்ரி திங், ஆல் யூ நீட் இஸ் ப்ரேயர்ஸ். ஸோ நம்ம ஒருமனப்பட்டு நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். மற்றும் விசேஷமாக ஜெபிக்கும் போது இந்த ப்ரேயர் இஸ் அ வெப்பன், காட் இஸ் யூசிங் இஸ் வெப்பன். இந்த வெப்பத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய வன்முறைகள் எல்லாம் அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆல் த டார்க்னஸ் இஸ் காஸ்டட் அவுட். ஆண்டவருடைய வல்லமொழியோட ஜெபத்தை குறித்த நம்ம ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை விசேஷமாக ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ ஜெபிக்கும் போது ஹம்பிளாக ஜெபிக்கணும். அநேக நேரங்களே நம்ம சிந்திப்பது உண்டு, நம்ம ஜெபிக்கும் போது கூட நம்ம கம்பேர் பண்ணி ஜெபிப்போம், அதுவரை நான் அந்த பிள்ளை மாதிரி கிடையாது, அவனை மாதிரி கிடையாது, நான் கொஞ்சம் நல்லவன் அவனோட அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி ஜெபிப்பது உண்டு. ஆண்டவர் வந்து அது வெளிப்படையாக ஒரு ஒரு அதிக லூக்கா 18 சொல்லியிருப்பாங்க ஆண்டவர் 10 ரெண்டு பேரோட ஜெபம் பத்தி, இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரன் அநியாயக்காரன் விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் ரதத்தினாலும் சோஸ்தரிக்கிறேன், வாரத்தில் இருந்து தரம் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜபத்தை எப்படி பண்றாங்க, ஹி இஸ் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை ஹிம்செல்ஃப் பை கம்பேரிங் டு அதர்ஸ், அவங்க எல்லாம் விட நான் ரொம்ப நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே ஜபிக்கிறான். ஆனால் ஆயக்காரர் என்ன பண்றாரு, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை பானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு தேவனே பாபியாக மேல் கிருபையாகிறோம். ஹிஸ் பென் சோ ஹம்பிளி, கம்பேர் பண்ணி ஜபிக்கல, அதுவரை அவன மாதிரிலாம் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்பது எல்லாம் நீ உன்னை தாழ்த்தி ஜபிக்கணும், உன்னை தாழ்த்து நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடல் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை காத்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஸோ ஆண்டவர் ஒரு தெளிவான உவமையை சொல்லியிருப்பாங்க, கம்பேரிசன் பிட்வீன் டூ ப்ரேயர்ஸ், வி ஷுட் நாட் பீ ப்ரைட் இன் அவர் ப்ரேயர்ஸ். நம்ம உயர்த்தி சொல்லக்கூடாது, ஆண்டவர் இடத்துல நம்ம தாழ்த்தி பாவியாகி என்மேல் ஆண்டவரை திரும்பி யாருங்கன்னு சொல்லிக்கும் போது ஆண்டவர் சகலத்தையும் வல்லமையாக செய்கிற தேவன், அது வல்லமுள்ள தேவன். விசேஷமா நம்ம உன்னோட காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ஸ் ஆவிக்குரிய. ஆண்டவர் வந்து சொல்லுவாங்க ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரியும், மார்க் 9 நடக்கும், ஒரு சாசு பிடிச்சவனுக்கு வந்து ஸ்ரீஷர்கள் ஜெபிக்கும் போது அவனை விட்டு அது ஓடாது. உடனே ஸ்ரீஷர்கள்லாம் வந்து கேட்பாங்க, ஏசப்பா நாங்களாம் ஜெபிச்சோம், இந்த பிசாஸ்லாம் ஏன் ஓடலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா ரொம்ப கேட்பாங்க. வீட்டில் அவருக்கு பிரவேசித்த பொழுது மார்க் 9:28 அதிகாரத்துல நீங்கள் வீட்டு லெவல் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அதை துரத்து விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். ஸோ அவரிடத்துல வந்து தனியா கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு அவர் இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற எவ்விதத்தினாலும் பொருட்பட்டு போகாது என்றார். அண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, சம் டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ஸ் இன் அவர் லைஃப் ஆர் சம்திங் ஹேப்பனிங், யூ நீட் டு ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. நீ உபவாசிச்சு ஜெபித்தியா, இப்படியான பிசாசு அந்த மாதிரி உபவாசிச்சு ஜெபிக்கும் போது தான் போகும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கும் போது ப்ரேயர்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உபவாச ஜெபத்துல எவ்வளவு வளமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் ஜெபிக்கும் போது வாட் எவர் டெவலப்மெண்ட் இஃப் யூ ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, நம்மளுடைய ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படையா இந்த காரியத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம
எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கும்போது வி ஷுட் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் ஜெபிக்கணும் ஃபாஸ்ட் பண்ணின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாங்க. மத்திய ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்களோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியே இறங்குறமாய் பலன் அளிப்பார். ஸோ சில பேர் நம்ம லைக் யூ ஷுட் ஃபாஸ்ட் தட் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி விசிபிள் டு அதர்ஸ். யாருக்கும் வெளிப்புறமாக தெரிகிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவாங்க, நீ உதவி செய்யும்போது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஸோ இட்ஸ் நாட் தி எக்ஸ்பிளிசிட் டு ஷோயிங் அதர்ஸ், ஐயோ நான் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறேன், நான் எதுவுமே பண்ணலையே, டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வி ஷுட் நாட் தி எக்ஸ்பிளிசிட். ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பிதாவானவருக்கு தெரியணும், அப்பொழுது அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பான்னு சொல்லியிருக்காங்க. நீ தலையெல்லாம் சீவிட்டு ஒழுங்கா அது ஃபாஸ்டிங் பண்ணணும், நாட் பி எக்ஸ்பிளிசிட்னு சொல்லுவாங்க ஆண்டவர். ஸோ நம்மளுடைய உபவாசத்திலே நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். நம்ம உபவாசத்தை கொடுத்து நம்ம பார்த்தோம். ஸோ சில காரியங்களை நம்ம விசேஷமா பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறது, இட் இஸ் குரூப் ப்ரேயர் ஹஸ் லாட் ஆஃப் பவர். இங்கே இரண்டு பேர் மூன்று பேர் ஜெபிக்கும் போது அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மத்திய 18 விசேஷம் ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க அல்லாமலும், மத்திய 18:19 வசனத்துல, அல்லாமலும் உங்கள் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ளுகிற போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். ஸோ ஆண்டவர் என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, ரெண்டு பேர் ஒரே காரியத்துல நீங்க பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் எப்படி சொல்றாங்க, ரெண்டு பேர் தான் செய்திருக்காங்க. இட் மே பி அ ஃபேமிலி ப்ரேயர், இட் மே பி அ குரூப் ப்ரேயர், இட் மே பி அ சர்ச் ப்ரேயர், ப்ரேயிங் டுகெதர் வென் டூ ஆர் ஜாயின் அண்ட் டுகெதர் உள்ளத்துல வந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது நான் கண்டிப்பா அதை செய்வேன்னு சொல்றாங்க ஆண்டவர். இவர் ஒரு வல்லமையான குரூப் ப்ரேயர் பாருங்க. ஆண்டவர் வந்து வெளிப்படையாத சொல்லியிருக்காங்க, அல்லாமலும் உங்கள் இறுதித்தில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ளுகிற போகிற எந்த காரியத்தை குறித்தாங்களும் பூமியில ஒருமனப்பட்டனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தில எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க. Group prayer is so powerful. I am in midst of you to do the deliverance, but you should be same together with faithful, with one heart. We should tell ourselves, "We are very proud of you." So, now, just to put it, so the Veda Pavitra, we have seen his prayers are so powerful. We are talking to God, and we are asking to God. Adigali lenders, and our Jabiti now, fasting prayer is so powerful, and we are praying, holy seeking, and. பியூரிஃபிகேஷன் நம்மளுடைய இரு சுத்த இருதயத்தோடு ஜெபிக்கணும். யார் மேல எந்த வஞ்சனையும் இல்லாதபடிக்கு ஓப்பன் ஹார்ட்டட் வி ஹவ் டு ப்ரே எவ்ரி டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ப்ரேயிங் வித் த குரூப், குரூப் ப்ரேயர்ஸ், ஃபேமிலி ப்ரேயர்ஸ் இஸ் ஸோ மைட்டி அண்ட் பவர்ஃபுல்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம ப்ரேயர் கொடுத்து பார்க்கும்போது டெலிவரன்ஸ் ப்ரேயர் நிறைய இருக்கும். ஆண்டவர் வந்து வியாதிப்பட்டிருக்கீங்கன்னா சேஞ்ச் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க ஆண்டவர். யாக்கோபு 5:14 பார்த்தீங்கன்னா, 14 வசனத்துல, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாங்க, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். ஸோ என்ன, குரூப் ஆஸ்கிங் பர்ப்ரே, அவர்கள் விசுவாசத்தோடு என்னை பூசி ஜெபிக்கும் போது அவர்களுக்கு அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நம்ம சின்ன செய்து ஜெபிக்கும் போது பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. You are getting delivered not only from the disease or whatever pain you are passing through, you are setting free from the sin. ஆண்டவர் எவ்வளவு வல்லமையா நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறாங்க பாருங்களேன். நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது எனத்திங் இஸ் இம்பாசிபிள். காட் இஸ் டெலிவரிங் அஸ் ஃப்ரம் எவ்ரி திங், எவ்ரி பெயின் அண்ட் சஃபரிங் ஹீலிங் இஸ் பீங் கிவன், யூ ஆர் கெட்டிங் சேவ்ட். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுற அந்த ஜெபத்தை நம்ம எவ்வளவா நம்ம அன்பு கூறுது, நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர்
ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. நான் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் போது எவ்வளோ ஊக்கமான ஜெபம் வந்து பல்லமை உள்ள ஜெபம் சொல்லிட்டு ஆண்டவர் ஜெபத்தை குறித்து ரொம்ப ஓப்பனாக ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜெபத்தில் எவ்வளோ வல்லமை இருக்கு. பைபிள் ஃபுல்லாக எங்கும் நீங்கள் ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஆண்டவர் கேட்டு கொண்டு இருக்கிறார். எளியாக ஜெபிப்பாங்க, மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 3 வருஷம் 6 மாதம் பூமியில மழையே பெய்யல. ஆண்டவர் எப்படி நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்டு எவ்வளோ அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் என்று கேட்டு கொண்டிருக்கார். இஸ் த காட் ஃபார் எவ்ரி டைம். ஆண்டவர் வானும் பூமியும் அழிந்து போகும் வார்த்தைகளும் என்றும் அழியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் இன்றும் அதே தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவைகளை லேசான காரியமாக செய்து முடிக்கிற தேவன். கடைசியாக ஆண்டவரை நம்ம சோசனம் செலுத்தணும், நன்றி செலுத்தணும். அநேக முறை நம்ம பார்த்துருப்போம் டெலிவரன்ஸ், யூஆர் கெட்டிங் த ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ், பட் வி ஷுட் கம் பேக் அண்ட் தேங்க் காட். ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நன்றி சொல்லி ஜெபிக்கணும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 17 அதிகாரத்தில் ஆண்டவர் குஷ்டரோகிலாம் ஜெப ஹீல் பண்ணியிருப்பாங்க. 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திரையில் முகப்பு குப்பர விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அவன் தம் ஆரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றவனுக்கும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி ஆண்டவர் வந்து ஹீ வில் டூ த டெலிவரன்ஸ், ஹீ வில் செட் தம் ஃப்ரீ. ஆண்டவர் அநேக பேருக்கு ஜெபத்தில் கூட்டத்தில் ஜெபிக்கும் போது அநேகர் நம்ம பார்த்துருக்கோம், அநேக விடுதலை உண்டு. உலகில் அநேக பேருக்கு ஆண்டவர் இறங்கி டெலிவரி கொடுப்பாங்க. ஆனால் யார் என்கிட்ட திரும்பி வந்து எனக்கு நன்றி சொல்றா, ஹூ இஸ் வர்ஷிப்பிங் மீ, ஹூ இஸ் தேங்கிங் மீன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர். அந்த 19 வசனத்தை பார்க்கும்போது அவனை நோக்கி, நீ எழுந்து போவன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்றான் சொல்லிட்டு ஆண்டவர் விசுவாசம் த்ரூ ஃபெய்த் யூ கேம் பேக் டு மீ, த்ரூ ஃபெய்த் யூ ஆர் கெட்டிங் சேவ்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வல்லமையானவர் அதிகாரத்தை சொல்லுகிறான். ஸோ நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இடத்துல நம்ம நன்றி சொல்லி ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரை துதிச்சு ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விசேஷமா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் நம்ம கொலேசியர் 4:2 பார்க்கும்போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோஸ்தரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் லைக் வி ஷுட் ஆல்வேஸ் பிரேஸ், எஸ் வி ஆர் டு பிரேஸ் காட் இன் அவர் பிரேஸ். ஆண்டவரை நம்ம சோஸ்தரத்தோடு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. கடைசியாக நம்ம 1 தெசலோனிக்கர் 5 பார்க்கும்போது, யூ ஷுட் பி ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆண்டவரிடத்தில் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிப்போம். ஃபேமிலி ப்ரேயர்ஸ் அந்த குரூப் ப்ரேயர்ஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல். ப்ரே எனி டைம் எனி சுச்சுவேஷன். திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டனா கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஊமை கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு விதவை வந்து ஒரு நியாயாதிபதியிடம் வந்து திரும்ப திரும்ப எனக்கு நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, அவனே செய்யும்போது நான் செய்ய மாட்டேன், நான் பரலோக பிதா, இஃப் யூ ஆஸ்க் மீ ஐல் டூ யூ ஐல் டூ இட் ஃபார் த ரைட் டைம். எப்போ ஆண்டவர் வந்து செய்வான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை போடுவோம். கடைசியாக பிலிப்பியர் 4:6-7 படிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட குறை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இட் இஸ் மோர் லைக் தி லோடிங் ஆல் அவர் பெயின்ஸ் அண்ட் சஃபரிங். நம்முடைய பெயின், நம்முடைய சிலுவ, நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கறதாங்க ஜெபம். நீ யோசித்து பாருங்க, இது எப்படி நான் தாங்குவேன், எவ்வளோ இருக்கு எனக்கு காரியங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே நம்மளை சுற்றி அந்த சொல்லுங்க. அந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன தேவை. ஸோ நம்மளுடைய ஜெபத்தில் வியர்ச்சி ஆண்டவரை ஐம் சரண்டர் எவ்ரி திங் ஹேண்ட்ஸ் யோக டேக்கன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரத்தில் வி ஹேட் டு சரண்டர் இட் இன் எனி டைம் அண்ட் யூ ஷுட் ப்ரைஸ் ஹிம் இன் ஆல் த டைம். ஸோ இன்றைக்கு நம்முடைய இன்னைக்கு நம்மளுடைய செஷனில் நம்ம ப்ரேயரை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ சம்மரைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தும் பேசி கம்யூனிகேட் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் ப்ரேயர். ஆண்டவர் சிறு பிள்ளையுமோ நீ கேளு, அப்போ உனக்கு கொடுக்க போறோம்னு சொல்கிறாங்க. அதிகாலையிலே தேடு,
ஜீசஸ் வாஸ் ப்ரேயிங், ஹீஸ் அவர் ரோல் மாடல் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் சிறு பிள்ளை போல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ரே வித் ஃபெய்த், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறியா, ஆவியில உற்சாகத்தோடு ஜெபிக்கிறியா, உண்மையா இருக்கியா, மனசுல ஒரு வஞ்சனையா பகையில்லாதபடிக்கு ஃபர்கியூ அதர்ஸ் அண்ட் கம் ஓப்பன்லி டு மீ அண்ட் ஹம்பிள் யுவர் செல்ஃப்னு சொல்றாங்க. திரும்ப என்னாலும் எவ்வளையிலையும் ஜெபிக்கணும்னு சொல்றாங்க ஆண்டவர். Come humbly to me. Come with the spiritual power. I will anoint you. Thirumba thirumba keli. It will be given to you. And powerful prayer. Fast and pray. ஆண்டவர் பிரேயர் குறித்த அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படையா இந்த வேலையில நமக்கு சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆண்டவர் சொல்றது குரூப் ப்ரேயர்ஸ், ஃபேமிலி ப்ரேயர்ஸ் அண்ட் ஜாயின் டுகெதர் அண்ட் ப்ரே, இட் சோ பவர்ஃபுல் டு டூ இட்னு சொல்லிட்டு ஆண்டவர் இணைந்து ஜெபிப்பதை கொடுத்து விசேஷமா சொல்லியிருக்காங்க. And we should thank and praise God in our prayers. நன்றி சொல்லிட்டு துதிச்சு பாடி நம்ம ஆண்டவரை ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த விசேஷமா இந்த தேவ சமாதானத்தை ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிப்போம். நன்றி சப்பா. அப்பா நீ கொடுத்த வார்த்தை அப்பா. ஆமா ஆண்டவர், நாங்கள் சிறு பிள்ளை போல எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்கப்பா. நீங்க எப்படி ஜெபிக்கணும் என் கூட பேசு, அதிகாலையிலே தேடு, என்னோட நீ ஜெபி, நீ என்ன வேண்டிக்கொள்ள எனக்கு தெரியும், நீ கேட்பது உனக்கு கிடைக்கும். நீ ஒரு நாளும் நீ சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபி, அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி. என்ன தேவைகளோ அதை என்னுடைய கரத்துல கூட, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. அந்தவரே நீ சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, சந்தேகப்படாமல் ஆவியில் ஒரு மட்டும் பட்டு ஜெபிக்கிறோம் மிஸ்டர் சுவாமி. யூ ஆர் பிரேயிங் அஸ் எ குரூப் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பாடங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கரத்துல விட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லி துதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த விண்ணப்பத்தை நீ கேட்கிற தேவன் உம்மண்டே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யூ லீட் அஸ் இன் ஜீசஸ் மைட்டி நேம் ஐ ப்ரே. ஆமென். ஆமென். ஆமென்.